ஊட்டியில தாங்க இருந்துட்டு இருக்கோம். எங்க பார்த்தாலும் அப்படியே பச்சை பசேன்னு இருக்கு. அதே மாதிரி அந்த சில்னஸுமே அப்படி ஃபீல் பண்ண முடியுது. வெயில்ல இருந்தாலுமே அந்த குளிர்ந்த காற்று வந்து நம்மளால உணர முடியும். ஸோ ஊட்டியில இது வந்து எங்களுக்கு இரண்டாம் நாள். இப்போ போன எபிசோட்ஸில் மற்ற வீடியோஸ்லாம் போட்டிருந்தோம், டீ ஃபேக்ட்ரி, சாக்லேட் ஃபேக்ட்ரிஸு, அப்புறம் என்னென்ன பிளேசஸ் இருக்குது இதெல்லாம் கூட பார்த்தோம். இந்த வீடியோவில் மற்ற விஷயங்கள்லாம் கூட வந்து பார்க்கலாம். ஒரு சாக்லேட் மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துக்கு வந்திருக்கோம். நானும் வந்து பண்ண போகிறேன் அவங்க கூட சேர்ந்து. இது வந்து டார்க் சாக்லேட்டு, சும்மா அப்படியே ஃபில் பண்ணி வைக்க வேண்டியது அவ்வளோதான். ரொம்ப ஒழிஞ்சிருச்சோ, நாமளும் சாக்லேட் பண்ணுறோன்றதை காமிக்கிறோம். இப்போ இதில் வந்து ஒயிட்டு என்னாலும் போய்க்கலாம்னாங்க, நான் வந்து டார்க் சாக்லேட் வந்து போய்க்கிறேன். ரொம்ப கொஞ்சம் கண்டாவே பண்ணியிருக்கேன் நான், சூப்பராக பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே, பிளாக் கரண்ட்ஸ் ஆல்மண்ட்ஸ் இதெல்லாம் அப்படியே போட்டு அப்படியே வச்சிட வேண்டியதான். போறப்ப நமக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டு பார்க்கலாமா அதை? ஓ, எங்களுக்கு தான் நம்ம சாக்லேட்டு, நான் பண்ண சாக்லேட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். உங்களேன் சார் நல்லா இருந்துச்சு, பண்ணி வச்சிருக்கேன் ஃப்ரீசரில், வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ அதுக்கு இடையில வந்து உள்ள வந்து சாக்லேட்ஸ் எல்லாம் இருக்கு, நம்ம வேணும் கூட வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே உள்ள ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம். அருமை, அற்புதம். இன்னும் நம்ம பண்ணது வேற ரெடியா ஃப்ரிட்ஜில் இருக்கு, அதை வேற சாப்பிடணும். அதை காலி பண்ணோம், நாங்கள் பண்ணோம் பேருக்கு, நாங்கள் உங்களுக்கு ஒன்றும் பண்ணல, சும்மா ஊற்றி உள்ள வச்சு விட்டாங்க. நம்ம பண்ணது என்னது, முந்திரி பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பேக்கிங். தேங்க் யூ சார். எம்என் சாக்லேட்ஸ், நம்ம பண்ண சாக்லேட்டு, இது நமக்கே கொடுத்துட்டாங்க. ஹாய், ஊட்டியில் இருந்துகிட்ருக்கோம். இது ஊட்டியில் வந்து இரண்டாம் நாள். ஸோ நேற்று ஃபுல்லாக ஊட்டிலாம் ஃபுல்லாக வந்து பார்த்தோம். இன்றைக்கி வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா குன்னூர் வந்து போகிறோம். குன்னூர் போயிட்டு அப்படியே ஊர் கலைஞர் போக வேண்டியதுதான். ஸோ இதுதான் வந்து எங்களோட ஹோட்டல், வியூலாம் செம்மையாக இருக்கும். ஸோ இந்த ஹோட்டலில் தான் தங்கியிருக்கோம், அட்டாசமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நாங்கள் அப்படியே போக போகிறோம் குன்னூர். அப்படி குன்னூர் நோக்கி இப்போ படையெடுக்கிறோம். அங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத அப்படி பார்த்துட்டு போகலாம், ஜாலியாக இருக்கும். ஊட்டியில் எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் வர்க்கி மேறு வராது. இந்த வர்க்கி வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு, நிறைய இடங்களில் வந்து கிடைக்கும். இந்த இடத்துல வந்து ஸ்பெஷலாக இருக்கும், ரேட்டுமே கம்மியாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படிங்கிறத சொன்னாங்க. ஸோ ஊட்டி வர்க்கி வாங்க வந்துருக்கோம், செய்கிற இடத்துல வந்து வாங்குறோம். இங்கே நல்லா இருக்கும், ஆமாம், அருமையாக செஞ்சிட்டு இருக்காங்க. சுட சுட இருக்கு, அப்படியா சீப் கம்மியாக இருக்கு. போட்டுருக்காங்க, சுட சுட இருக்கு. ஒரு 20 டேஸ் கிட்டத்தட்ட இது அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா கேஜி வந்து 160 வருது. ஹாஃப் கேஜி வேணுனாலுமே வாங்கிக்கலாம். ஆனால் மசாலோட இருக்கா? மசாலோட மெதுவோட வேணாம். ரோஸ்ட்டு சுட சுட நெய் ரோஸ்ட் இருக்காது. நல்லா இருக்கு. இந்த ரோடு என்ன ரோடு? சேரிங் கிராஸ். சேரிங் கிராஸா?
சேரிங் கிராஸ் ஆமாம் இந்த இந்த ரோடு வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க கூட அருமையாக இருக்குது. அண்ணன் எங்கள் ஆஷ் வந்தாங்க டிரைவர் அண்ணா சூப்பர். இதில் வந்து சீப் அண்ட் பெஸ்ட் ஹோட்டலுங்க, நம்ம ஊர் உணவு வேணும்னா அப்படிங்க வந்து சாப்பிடலாம். பட்ஜெட்டும் கம்மி தான், டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கு. சுட சுட கொடுத்துருக்காங்க இட்லி. சமையான ஒரு இடம் இது. இந்த இடம் என்ன சொன்னீங்க? கேத்தி வேலி. கேத்தி வேலி, கேத்தி வேலியில் தான் இருந்துட்டுருக்கோம் இப்போ. செமையாக இருக்குது பாருங்க பின்னாடி. அங்கதான் ஒரு ராஜா இருந்தாராம், திப்பு சுல்தான் ஒரு ராஜா இருந்தாரா அங்க. இப்ப வந்து நம்ம ராஜா இருக்கிறாரு. செமையா இருக்குல்ல, கிளைமேட் சில்லுன்னு இருக்கு. கீழே பார்த்துட்டீங்கன்னா வீடுலாம் இருக்கு, இங்க வசிக்கிறவங்க இருக்காங்க லோக்கல் பீப்புள்ஸ். குட்டி குட்டி வீடு தாங்க இங்க, மலையிலேயே வந்து வீடு கட்டியிருக்காங்க. இல்லை சின்ன சின்ன வீடு தான், நம்மள மாரி அப்படியே பெருசு பெருசாக கட்டி வச்சிருக்கோம் சிட்டியில். அந்த மாதிரிலாம் இல்லை, குட்டி குட்டி தான் அழகாக வாழ்கிறாங்க. அருமையாக இருக்குது பார்க்கறதுக்கு. அட்டகாசமாக இருக்குது. இங்கே வந்து 2009 நடந்த ஒரு வெள்ளம் ஃப்ளட்டு, பயங்கரமான ஃப்ளட்டு வந்துச்சாமா. அப்போ வந்துட்டு இங்கே இருந்த வீடு இடெல்லாமே அடிச்சுட்டு போயிடுச்சான் ஃபுல்லாக. ஒன்று கூட இல்லை, ஆனால் பெரிய வெள்ளம் ஒன்று வந்துச்சு அந்த டைமில். ஸோ ஒன்று கூட இல்லையா, நிறைய பேர் இறந்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கட்டி கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டுமே, சில வீட்டில் வந்து கட்டி கொடுத்துருக்குறாமா. அந்த அளவுக்கு இருந்துருக்கு. அதுதான் இங்கே உள்ள ஆபத்து. இந்தமாதிரி மலை பிரதேசங்களில் மழை வந்துருச்சுன்னு வச்சு பெரிய மழைலாம் நாய்க்கிறோம், ஆனால் தண்ணி தேங்காது. ஆனால் ஃபோர்ஸ் வந்துருச்சுன்னா காலி. அதேமாதிரி ரோட்லாம் கூட வந்து ஸ்ட்ரக் ஆகிடும், திடீர்னுலாம் கேன்சல் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் இப்போதைக்கு செம்மையாக இருக்குது. என்ட்ரி ஃபீஸ் தேயிலை தோட்டத்துக்கு வந்திருக்கோம். இடம் வந்து கொஞ்சம் சரிவா இருக்கு, பார்த்து போகணும். என்ன நீ பார்த்து வேணாம், நீ சரிக்கிட்டு வந்து போற. அந்த ரோடு நல்லா இருக்கா? இல்லை கொஞ்சம் தூரம் வா. ஊட்டி தோட்டங்க 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 பாருங்க, நல்லா பச்சை பசின்னு இருக்கு. வாவ், ஏ உள்ள சிங்கம் வருமா? என்ன வேணா வரட்டும், நம்மளை பார்த்து ஓடாம இருந்த சரிதான். எங்க ஊர்ல எல்லாம் இப்ப சிறுத்தையே வருதான், ஆனா சில ரோட்ல சுத்திட்டு இருக்கு. அப்படியே ரொம்ப தூரத்துக்கு போட்டிருக்காங்க ஃபுல்லாக. அப்பா இலெல்லாம் அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. ஏர்லி மார்னிங்லாம் வந்தோடனே இந்த இடத்துக்குலாம் செம்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன். காய் இருக்குங்க, இதுதான் நினைக்கிறேன். ஒன்றுமே ஸ்மெல்ல இல்லை, உள்ளே விதை இருக்குது. ஐய், பூ மாரி இருக்குது, நார்மலாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸ்மெல் இருக்கா? சாப்பாடு ஸ்மெல் தான் இருக்குது. அப்புறம் சாப்பிட்டு இருந்தோம், சாம்பார் ஸ்மெல் வருது, லைட்டாக வருது. ஆ, லைட்டாக லைட்டாக வருது. ஸோ என்ன பதம் தெரியல இப்போதைக்கு, இது காய் அதுக்கப்புறம் பழக்குமா இல்லை என்ன, நிறையா வரும், எல்லாம் வரும், எந்த லெவலில் வரும்னு தெரியல. தெரியாமல் எதுவும் சொல்லக்கூடாது, ஆனால் பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது இடம். ஃபோன் ஏமா அடிக்கிறான் உனக்கு. மெசேஜ் மெசேஜா? ஃபுல்லாக என்டர் ஆனோடனே அப்படியே ஃபுல்லாக கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து போட்டிருக்காங்க. இது மெயின் ரோடு, அது ஃபுல்லாகவே ரோடு, ரோடை ஒட்டி அப்படியே போகுது. அருமையாக இருக்கு. ஏதோ திருடுறன்ட்டு கட்டிக்கிட்டே வச்சுருப்பாங்க. இலை தேயிலை, அருமை. ரொம்ப பெருசாக வளரணும் போல வேரெல்லாம் தெரியுது பாருங்க. இதுதான் வேறு பாருங்க.
இது வந்து பேபி லீஃப்ல, இது என்னது பேபி யூகலிப்டஸ் பேபி லீஃப்ல எடுப்பாங்க. இது வந்து மொத்த தலைவலி சைனஸ் ட்ரை காஃப் ப்ரீசிங்காக போட்டிருக்காது. நல்லா இருக்கு, மைல்டா இருக்கு, நல்லா இருக்கு. டெலிவரி இருக்கு, ஃப்ரீ டெலிவரி. உங்க டெலிவரி என்ன பண்ணுவீங்களா? ஆமா சார், ஆல்ஓவர் இந்தியா டோர் டெலிவரி பண்றோம். ஓகே, நீங்க வந்து ஜஸ்ட் இது வந்து ஸ்கேன் பண்ணுங்க. ஓகே, ஸ்கேன் பண்ணீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்ஸ் வரும். ஓகே, நீங்க எது வேணுமோ ஆர்டர் பண்ணுங்க. சரி, ஆல்ஓவர் இந்தியா டெலிவரி. ஆமா சார், ஆமா. சோ இங்க தயிர் ரொம்ப நல்லா இருக்கும், ஃபேமஸ் சொல்லிருக்காங்க. சோ நானுமே தயிர் யூக்லிப்டஸ் வாங்கியிருக்கோம். ஸோ மேனுஃபேக்சரிங் பண்ணி வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ இதோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். ஓகே ஓகே, டூர் கொண்டாட்டங்கள் எல்லாமே வந்து சிறப்பாக முடிந்தது. என்ஜாய் தானே? என்ஜாய் என்ஜாய். இதான் எங்கள் மூட்டை முடிச்சு பொண்ணு இதெல்லாம் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ முடிஞ்சிச்சு, கிளம்ப வேண்டியதுதான். அவ்வளோதான், வந்த வேலை முடிஞ்ச வந்த வேலை முடிஞ்சிச்சு. ரெண்டு நாள் கொண்டாட்டம் நல்லா குழுக்கணும்னு இருந்துச்சு. கீழே இறங்கினோடனே சுடுதுங்க, இன்னும் சென்னை போனானே செத்தம் செத்தம் வேற லெவல் ஆயிடும். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு எண்டு கொடுத்தோம், மைக் ஆன் பண்ண மாட்டேன். டிரைவரோட வச்சு ஒரு எண்டு கொடுத்தேன், மைக் ஆன் பண்ணல விட்டேன். அதுல நாங்கள் கலாச்சலாம் இருந்தான். ஓகே ரைட்டு, போயிட்டு போது அப்புறம் வந்து நாங்கள் சுற்றி பார்த்த இடத்துல வந்து டிரைவர் வந்து நான் ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. ஸோ பர்கிலாம் வாங்கினோம், அப்புறம் டீ தூள்லாம் வாங்கினோம். எல்லாமே ஹெல்ப் பண்ணாரு. எந்தெந்த இடத்துல எந்தெந்த பொருள் நல்லா இருக்கும் நல்லா இருக்காது அதெல்லாம் சொன்னாரு. அதை பார்க்காத பிளேஸ்லாம் கூட அழைச்சி போய் காமிச்சாரு. ஸோ நல்லா இருந்துச்சு. நம்மளுக்கு தேவைங்கிற விஷயத்த முன்னாடியே சொல்லிட்டேன்னா அவர் வந்து ஹெல்ப் பண்ணி கூப்பிட்டு போறாரு. அவரோட நான் ஃபோன் நம்பருமே நான் கொடுக்குறேன், உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களோட ட்ரிப் வந்து சிறப்பாக முடிஞ்சு. என்ன அடுத்த என்ன அப்படியே அடுத்த ட்ரிப் போட்டுருமா? நான் ரெடி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன ஃபயராக இருக்கா பார்த்தீங்களா? வாழ்க்கை ரைடு போடுவோம், என்ன கலக்குறோம். ஓகே, தேங்க்யூ, பாய் பாய்.